ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று டெங்குவை கட்டுப்படுத்த பயாந்திரம் என்னும் புகை தெளிப்பான கருவி மூலம் டெங்கு கொசுவை கட்டுப்படுத்த மருத்துவமனை முழுவதும் டெங்கு கொசுவை ஒழிக்க புகை மருந்து அடிக்கும் பணி தீவிரம். ஏடிஎஸ் கொசுக்கள் 3 வாரங்களுக்கு மேல் உயிர் வாழும். இந்த கொசுக்கள் பகல் நேரங்களில் மட்டுமே கடிக்கின்றன. உடல் மற்றும் கால்களில் கருப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகள் கொண்ட உடலமைப்பு கொண்டதால் இவை புள்ளிக்கொசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. டெங்கு காய்ச்சலை பரவும் ஏடிஎஸ் கொசுக்கள் சுத்தமான நீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. இவை முட்டையிலிருந்து லார்வா யூபா என்னும் உருமாறி 10 நாட்களில் கொசுக்களாக உற்பத்தியாகின்றன. ஏடிஎஸ் கொசுக்கள் உருவாகும் இடங்கள் வீடுகள், பள்ளிக்கூடங்கள், பொது இடங்கள், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொண்டால் மட்டுமே டெங்குவை கட்டுப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். செய்தியாளர் சூளகிரியில் இருந்து வெங்கடேசன் உடன் செல்வம்.